பேச்சு பிரிவியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சூப்பர்வாக இருக்கேன், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு ஹோட்டல் ஸ்டைல் இல்லை, நீங்கள் எங்கேயா கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே நம்ம வீட்டில் போனோன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் மாறிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு டைப் ஆஃப் பிரியாணி சொல்லித்தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் வரும், ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய்ட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு கிடக்குன்னு சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. கம் ஆன். இன்றைக்கி பிரியாணி வந்து நான் குக்கரில் செய்ய போதில்லை. ஸோ குக்கரில் செஞ்சால் நம்ம ஹோம் ஸ்டைல் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து தனியாக பாத்திரம் வச்சு செய்கிறேன். அதே மாதிரி அரிசியை வந்து நம்ம வடித்து போட போகிறோம், ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணதுமே என்ன பண்ணுங்கன்னா, இப்படி ஒரு பாத்திரம் வைக்கிறீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி, ஒரு கேஜி பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த சைடில் வச்சு அதை வந்து கொளுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாத்திரத்தையும் கொளுத்திக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 kg ப்ரானில் செய்கிறேன், ப்ரான் பிரியாணி. இதே ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு சிக்கனுக்கு வரும், சிக்கன் அண்ட் மட்டன். ப்ரானுக்கு என்னென்னா கொஞ்சம் ஆயில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், ஓகேவா? ஏன்னா சிக்கன் மட்டனில் வந்து கொஞ்சம் ஆயில் வரும், அந்த ஃபேட்டே வரும், ப்ரானில் வந்து அது வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 1/2 kg ஒரு 125 grams ஆஃப் ஆயில் அது வந்து ஊற்றிக்கலாம். ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் வந்து 200 grams ஆனியன் ஃபார் 1/2 kg பிரியாணி. அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் 1 gram, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே 1 கிராம். வெங்காயம் வந்து ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்து எந்த அரிசி போடுறீங்களோ அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ போடணும் அப்படின்னா 1 kg செய்கிறீங்கன்னா ஜிஞ்சர் வந்து 100 grams, கார்லிக் வந்து 50 grams. ஸோ அந்த ஈக்குவேஷனில் எடுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே, அந்த ரா ஸ்மெல் போன உடனே டொமேட்டோ எடுத்து போட்டுக்கலாம். டொமேட்டோ போட்ட உடனே தயிர் 100 ml, பிரியாணிக்கு தேவையான உப்பை அதில் போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுருங்க, கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர், எல்லாமே போட்டாச்சு. நம்ம மசாலா என்னென்ன வச்சுருந்தோமோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5-10 minutes அப்படியே விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மசியணும், ஓகே? தக்காளி வந்து நல்லா மசியணும். ஹையில் வைக்காதீங்க, ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். இப்படியே வச்சு ஒரு பிளேட்டை போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. ஸோ இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 minutes ஆச்சு. நான் நடுவில் ஒரு 2-3 minutesக்கு ஒரு வாட்டி எடுத்து இது பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரான் எடுத்து வச்சுருங்கள, அந்த ப்ரானை எடுத்து இதில் போட்டுருக்கோம். இப்போ நம்ம போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இப்படி வதக்கிட்டு சுடு தண்ணி இங்கே பக்கத்தில் எடுத்து வச்சுருங்கள, நல்லா சுடு தண்ணி ஒரு 400 ml சுடு தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஹையில் வச்சுருங்க. வச்சுட்டு
தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த கேப்பில் இங்கே அரிசியை வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம் சுடு தண்ணியில். இப்போ இந்த சுடு தண்ணியில் அரிசி போட்டோம்ல, இந்த இதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கோம். உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டாக இருக்கணும். ஓகேவா, கொஞ்சம் அதான் உப்பு கறிக்கணும். இங்கே பாருங்க, இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்குது. ஓகே, அரிசி வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்டி இந்த அரிசியை எடுத்துக்கலாம். ஓகே, அரிசியை வந்து நம்ம வடித்து வச்சாச்சு. அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா கையில் வந்து சூடு அடிக்கும். சும்மா இப்படி அரிசியை மட்டும் லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அரிசி போட்டவுடனே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அரிசியும் தண்ணியும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ சரிசமம் பண்ணிவிட்டு இந்த அரிசி வடித்தோம்ல, இந்த வாட்டரை நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த தட்டை போட்டு தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூடாக தண்ணி நம்ம எடுத்து வச்சுருங்களே, அதை தூக்கி வெயிட் இது மேலே வச்சுருங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ் அப்படி உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண தெரியலன்னா சைட்லேருந்து புகை வரும். அப்போ வந்து நடுவில் இருக்க தண்ணிலாம் வந்து உறிஞ்சிச்சு, புகை வருதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிம் பண்ணி 15 மினிட்ஸ். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா பிரியாணி வேறு லெவலில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா வாசனை வந்துச்சு. ஸோ ஐ திங்க் தம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே விட்டாச்சு. வந்து பாருங்க, இப்படி திருப்பி போடுங்க. ஏன் இப்படி திருப்பி போடுறோன்னா மேலே இருக்க ரைஸ் தான் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை உள்ளே அப்படி போட்டிங்கன்னா இதாகும். இருங்க கேமராமேன், கஷ்டப்படாதீங்க, நான் பக்கத்தில் இருந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்பவுமே அது எடுத்து அது போடுங்க. பாருங்கள் ப்ரான்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. பிரியாணி வந்து எப்போவுமே இப்படி தான் அடியிலேருந்து எடுக்கணும், இல்லைன்னா அரிசியை உடச்சிருவீங்க. ஓகே, எப்படி கடையில் சாப்பிட்டா ஒரு பிரியாணி இருக்குமோ அதே ஃப்ளேவர் இப்போ நான் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே கிச்சனில் நீங்கள் சாப்பிட முடியாது, அதனால் நான் ஹாலுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நானும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு குயிக்காக எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, வாங்க போகலாம். ஸோ பிரியாணி வந்து பியூட்டிஃபுல்லாக பிரியாணி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிரியாணியை மட்டும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ரைஸு, ரைஸ் வந்து நல்லா லாங் ரைஸு, நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. பாருங்கள் நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது ரைஸு. பைட் போயிட்டா நல்லா ஒரு வாய் விட்டு
இல்லை ஒரு பாய் ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் பிரியாணி வாங்கினா அப்படிமோ அதே மாதிரி நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா பக்காவாக அப்படியே வரும். இது பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது, அதனால தான் நான் சொல்லியாச்சு. இப்போ எனக்கு எப்படி வந்துச்சு பிரியாணி அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த ப்ரான் இருந்தாலும் அந்த ப்ரானோட ஸ்மெல் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பைட் ஆஃப் இந்த ரைஸ்லேயும் அந்த ப்ரானோட ஃப்ளேவர் தெரியுது. ரைத்தா கொஞ்சம் சாப்பிட்லாம். எக்ஸலண்ட் பிரியாணி, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி, சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எல்லோரும் ஹாப்பியாக பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். I will see you in another super video. Until then, bye from Tuber Buddy. Behind the camera, Geeta. Side the camera, Theta. Okay? Bye-bye. See you all. Take care.